கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாரட் ரீடர் அஸ்ட்ராலஜர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. வாராகி தால் சரணம் குருவே துணை, திருச்செந்தூர் முருகன் பாத சரணாகதி. இப்போது நம்ம குரோதி வருடம் சித்திரை 18 ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்கவிருக்கிற குரு பெயர்ச்சி பலனை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவில். குரு வந்து புதன்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறாரு. இப்போது இந்த பெயர்ச்சி வந்து 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பொதுவாக குரு பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், குருவே வந்து குழந்தை கொடுக்கக்கூடிய காரகத்துவத்திற்கு அதிகாரம் மிக்கவர். குரு வந்து பொன்னன், குரு நல்லா இருந்தால் தான் ஒரு வீட்டில் வந்து நகையிலேருந்து ஒரு நல்ல குணத்தோட நல்ல பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். அதாவது குரு வந்து ஒவ்வொரு ஒரு குடும்பத்தில் அனைத்து ஜாதகத்துலேயும் ஒரே மாதிரியான நல்ல நிலையில் இருக்கும்போது யாருமே குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, இந்த கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அவங்க குடும்பத்தோட பாரம்பரியத்தை குலதெய்வத்தை வணங்குதலில் வந்து தாமதிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் சில பேர் பார்ப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு குடும்பத்தோட குரு நல்ல ஒரு இடத்துல பிளேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். குரு வந்து ஒரு பொன்னன், குரு வந்து ஒரு பெருங்கோல், குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தவித தோஷமும் குரு பார்க்க சரியாயிடும் அப்படின்னு மிக நம்பிக்கையான ஒரு விஷயமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுதுங்க. இந்த குரு இப்போ மேஷத்திலிருந்து, அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 1ஆம் வீட்டிலிருந்து, காலபுருஷ தத்துவமான தன குடும்ப வாக்கு அடிப்படை கல்வி இன்னும் நல்ல விஷயங்களை கொண்டிருக்கும் 2வது இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்போது ஒரு காமனான விஷயம்னு பார்த்தாலும் இந்த ஒரு வருடம் நாட்டு நடப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிகையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருடம் அனைவருக்குமே தனப்பிராப்தம் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு 2வது வரார் இல்லையா, அதனால் தனப்பிராப்தம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு வந்து நமக்கு குரு பெயர்ச்சி மூலம் தெரிவிக்கப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா குரு கன்னி மகர் விருட்சகம் மகரம் 3 இடத்த பார்க்குறாரு, காலபுருஷ தத்துவத்திற்கு 3 இடத்த. நம்ம இந்த கன்னி வந்து நிலம் சார்ந்த ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கன்னி வீட்டை குரு பார்க்குறதுனால காமனாக ஒரு பொருளாதார ரீதியாக நாட்டில் வந்து என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்டேஷன், இந்த கல்வி லோன்னு, அப்புறம் கல்விக்காக அரசு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் லோன் வந்து நிறையா பெண்களுக்கான லோனும் சரி, சுய உதவிக்குழு, இல்லை வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கடன் விஷயம், அதை அடைக்கிற விஷயம், இதிலெல்லாம் வந்து நிறையா மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். இப்போ டாக்குமெண்டேஷன், பத்திரப்பதிவு, இந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, இன்னொன்று வந்து இந்த நிலம் சார்ந்த தொழில்கள் வந்து பொதுவாகவே இனி முன்னேறப்போகுது. அப்போ நிலம் சார்ந்து இருக்கிறவங்க எப்படின்னா, இந்த புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இந்த காலி மனைகளை விற்று சர்வேல நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வந்து மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக இருக்கும். அதே சமயம் வந்து மகர விருட்சகத்தை வந்து குரு பார்க்கறதுனால பொதுவாக நம்ம பொருளாதாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, திடீர்னு சில இந்த தொழிற்சாலைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து முரண்பாடாக கருத்து இருந்தாலும் பெருமளவு வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து அதை தீர்த்து வைக்கும். அப்புறம் வந்து சில இடங்களில் வந்து விஷவாயுவாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து திடீர் திருப்பமாக ஒரு விஷயம் நாட்டில் நடக்கிறது வந்து அடிக்கடி கேள்விப்படுவோம், அதாவது ஷாக் நியூஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. அதே சமயம் வந்து அது மக்களுக்கு வந்து பாதகமாக இருக்காது, சாதகமாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. பங்கு சந்தையில் வந்து நிறையா மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடுகளில் வந்து நம்ம தமிழ்நாடு, இந்தியா இவர்களுக்கான முன்னேற்றத்திற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து வெளிநாட்டோட ஒப்பந்தங்கள் மூலம் நம்ம நாட்டுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு நிறைய முதலீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக மகர ராசியில் குரு பார்க்கறதுனால கிடைக்கிது. தொழில் முன்னுரிமை சட்டத்தில் இல்லை, தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய, சுயதொழில் செய்யக்கூடிய இவங்கள்லாம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நிறைய ஒரு சலுகைகள் வந்து நம்ம
விவசாயம் இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து அரசாங்கத்தின் மூலமாக நிறைய சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சரி, இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட பலனை பார்க்கலாம். வணக்கம். குரோதி வருடம் 2024 மே 1 குரு பெயர்ச்சி பலனை வந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ வந்து கடக ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன். கடக ராசிக்கு வந்து 10 இருக்கக்கூடிய குரு 11 வராது. லாப குரு அப்படின்னு ரிஷபத்துக்கு வேற வராரு. நீங்கள் உச்சமடையக்கூடிய வீட்டுக்கு வராரு. சரி, இந்த வீட்டிலிருந்து 3, 5, 7 இப்படி உங்களுக்கான வீடுகளை பார்க்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் கொடிகட்டி பறக்க போகிற குரு பயிற்சியில் கொடிகட்டி பறக்க போகிற பெரிய அதிர்ஷ்டசாலி ராசிகளில் முதல்ல மேஷம், இப்போ கடகம். கடகத்துக்கு வந்து ஏன் இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோட எல்லாரும் சொல்கிறோம் அப்படின்னா, பாவம் நீங்கள் அஷ்டம சனி, அதுக்கு முன்னாடி கண்ட சனியில் இருந்திருப்பீங்க. இருந்தாலும் கடக ராசிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. எப்படின்னா, சந்திரன் வந்து 4 கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோச்சார ரீதியாக சந்திரன் வந்து 4 கிரகம். ஸோ கடக ராசிக்கு சொந்தமான இந்த சந்திரனுக்கு வந்து பெருமளவு இந்த சனி ஓடிட்டுருக்க கிரகம் சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தனை நிலையாக பிடிச்சி வச்சா தான் அவனுக்கு கஷ்டங்கள்லாம் நம்ம கொடுக்க முடியும். அதனால் நாளில் ஓடிக்கிட்டு இருந்த கிரகத்துக்கு வந்து பெரும் அளவு இந்த சனி தசை, இந்த கண்டச்சனி, அஷ்டம சனிலாம் பெரும் அளவு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் வேற ஏதாச்சும் கட்டங்கள், தப்பாக தசைகள் நடக்கும்போது இந்த கண்டச்சனி அஷ்டம சனி நடந்துச்சுன்னா பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ 11 இடம்பெயரும் இடத்திற்கு, அந்த பாவத்திற்கு, 11 பாவத்தில் வந்து உட்கார்றதுனால கிடைக்கக்கூடிய லாபம் என்னன்னு உங்களுக்கு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இடம் பெயர்வுனால் வரக்கூடிய விஷயம் வந்து, எந்த இடத்துலையுமே நீங்கள் எந்த காரியம் பண்ணாலும் அது ரிசல்ட் வந்து இந்த மாதிரி லாபமாக அமையப்போகுது. நல்லா கேளுங்க, நான் லாபம்தான் சொல்கிறேன், உடனே எனக்கு அவமானம் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணால், அவமானத்துக்கும் லாபத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் நீங்கள் ஒரு 10 ரூபா போட்டிங்கன்னா ஒரு 20 ரூபா வரும்னு சொல்கிறேன். ஆனால் இந்த 20 ரூபா வர்றதுக்கு நீங்கள் அவர்கிட்ட போய் அடி வாங்குறீங்களா, திட்டு வாங்குறீங்களா, 10 வாட்டி அலைகிறீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சனியோட வேலை. ஆனால் அப்படி அலைஞ்சாலும், அப்படி பிரச்சனை ஆனாலும், உங்களுக்கு இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்தால் கூட கடைசியில் அது இருக்கிறது மாதிரி மாற்றி அதுலேருந்து ஒரு லாபத்தையும், அலைஞ்ச வரைக்கும் அதில் ஒரு பணம் வரணும் இல்லையா? 10 வாட்டி அலையிறோம், அலைஞ்சதுக்கு வந்து ஒரு 2000 ரூபா பஸ்ஸுக்கு செலவு பண்ணப்பா, போகிற போக்குவரத்துக்கு இவ்வளோ ஆச்சுப்பா அப்படின்னாலும், அந்த அந்த வேலையே இல்லை, ப்ராஜெக்டே இல்லை, உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு முடிவெடுத்தால் கூட, நீங்கள் ரொம்ப அலைஞ்சிருக்கீங்க, அதனால் இவ்வளோ செலவாயிடுச்சு, ஒரு 15000 ரூபா கையில் வைங்க அப்படிங்கிற அளவுக்கு இந்த குரு கொடுப்பாரு. ஆக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து முயற்சிகளை இயக்கி கொண்டே இருப்பது தான் கடகராசியோட பெஸ்ட்டு பரிகாரமாக இருக்கணும். அப்போ 3ஆம் இடத்தையும் பார்க்குறது நமக்கு வசதியாக போச்சு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது, ஒருத்தர் எழுதுறதுல வெற்றி அடையணும், கவிஞராக வெற்றி அடையணும், புக்கு போடுற புக்கில் பப்ளிகேஷன்ஸில் வெற்றி அடையணும், பத்திரிகை துறையில் வெற்றி அடையணும், அதே மாதிரி ட்ராவலிங் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், காலையில் எழுந்திரிச்சா நான் வந்து ஒரு 10 கம்பெனி ஏறி இறங்கி என்னோட முதலாளிக்கு நான் சேல்ஸ் கொடுக்கணும், அதுதான் வந்து எனக்கு வேலை அப்படிங்கிறவங்க, சிறுதூர பயணம் போயிட்டு போயிட்டு வேலை செய்கிறவங்க, காஞ்சிபுரத்தில் இருப்பாங்க, சென்னைக்கு வேலை செஞ்சுட்டு போவாங்க, சென்னையில் இருப்பாங்க, காஞ்சிபுரத்தில் வேலை கிடச்சிருக்கோம், அங்கேருந்து போயிட்டு வருவாங்க, இந்த மாதிரி அனைத்து விஷயங்கள் அப்படின்னு முயற்சி ஸ்தானம். இது இளைய சகோதர சகோதரிகிட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மனசில் இருக்கா அப்படிங்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து தீர்வு இந்த குரு பெயர்ச்சி தன்னோட 5ஆம் பார்வையால் உங்கள் 3ஆம் வீட்டை பார்ப்பதனால கிடைக்குதுங்க. ஸோ இதுக்கெல்லாமே வந்து நிவர்த்தி என்னென்னா, இப்போ தம்பிக்கிட்ட கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கடன் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. தங்கைக்கிட்ட கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இந்த தங்கை தான் நிறையா வந்து கடகராசிக்கு இப்போ வந்து ஹெல்ப்பாக வரக்கூடிய, அல்லது தொந்தரவாக இருந்தாங்கன்னா அந்த தொந்தரவை கம்மி பண்ணிக்கக்கூடிய, விட்டுட்டு விலகி அந்த பிளேஸில் வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த தடவை கடகராசிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க,
ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷனில் இருக்கீங்க, இல்லை லோனு இந்த மாதிரி எல்ஐசி பாலிசி போடுறதுல இருக்கீங்க, பத்திரப்பதிவு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிடுங்க, இடத்தரகராக வேலை செய்கிறீங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தடவை ஏற்ற மிகுந்த ஒரு விஷயமாக இருக்கும். உங்கள் முயற்சித்த காரியம் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு வந்து காரிய வெற்றி உண்டாகணுங்க. அந்த காரிய வெற்றி வந்து மூன்றாம் இடம் சொல்லு, 3-10 சொல்லும், 3-ஆம் இடம் சொல்லும், 3-11-ஆம் இடம் சொல்லும். அப்போ கடகராசிக்கு எப்போவுமே காரிய வெற்றி, செய்யக்கூடிய காரிய வெற்றி வந்து மேஷமும் சொல்லும், ரிஷபமும் சொல்லும். அப்போ இந்த நிலையில் லக்னத்தில் ஒருவேளை நீங்கள் கடக லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா, ரிஷபத்தில் இருக்கிற கிரகம் என்ன சொல்லுது, மேஷத்தில் இருக்கிற கிரகம் என்ன சொல்லுது, அல்லது செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்து லக்னத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு எங்கே அமர்ந்து என்ன சொல்லுது அப்படிங்கிறது மிக முக்கியம். அப்போ தான் முயற்சித்த காரியம் காரிய வெற்றி. ஒன்றும் இல்லை, காரிய வெற்றினா என்னன்னு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு வேலையாகணும், அந்த வேலைக்கு ஒரு விநாயகருக்கு வழிபாடு எடுக்கிறீங்க, அந்த விநாயகர் வழிபாடுக்கு ஒரு பரிகாரம் எடுக்கிறீங்க, அந்த பரிகாரத்துக்கு நீங்கள் ஒரு தேங்காய் வாங்குறீங்க, அங்கே போய் உடைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த தேங்காய் வாங்கி அந்த உடைக்கிறது வந்து இயல்பாகவே ஒரு நல்ல ஹோரையில், நல்ல சகுனத்தில், நல்ல நிமித்தத்தில் இயல்பாகவே அமைஞ்சிரும். இது குரு பார்க்க கிடைக்கும். சில இடத்துல நம்ம ஒரு தேங்காய் தானே, ஒரு வாழைப்பழம் தானே அப்படின்ட்டு நிம்மதியாக நம்ம போவோம், தேங்காய் கிடைக்காது, கிடைச்சாலும் திருப்தியாக இருக்காது, வாழைப்பழம் கருகி கருப்பாக போய் உட்காந்துருக்கோம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே மனசு வராமல் அதை சொல்லுவோம். ஸோ ஒரு சின்ன பரிகாரமாக இருந்தாலும், ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னாலும் காரிய வெற்றி வேணும். அந்த காரிய வெற்றி வந்து கடகராசிக்கு இந்த ஒரு வருடம் கொடுத்து சனியோட தாக்கத்தை வந்து கம்மி பண்ணுவார். அவன் என்ன அவமானப்பட்டாலும் அவன் வந்து செயல்பாட்டில் ஜெயிச்சானா இல்லையா அப்படின்னு 10 பேரை சொல்ல வைப்பார் இந்த குரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 5, குழந்தைகள் விஷயமாக மன நிம்மதி வரும். அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் இருக்காங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, குழந்தைகளோட படிப்பு செலவை பேலன்ஸ் பண்ண முடில, இது வேற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேலை கற்றுக்கிறேங்குது, எங்கே போகிறது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த அனைத்து செலவுகளுக்கும் பணம் மூலம் வரக்கூடிய நிவர்த்தி கண்டிப்பாக வரும். தங்கு தடையில்லாத படிப்பு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு, குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஆசையான விஷயங்களுக்கெல்லாம் தங்கு தடையில்லாத ஒரு செலவுக்கு குரு வந்து கண்டிப்பாக லாபமாக உங்களுக்கு கொடுப்பார். அப்படியே குழந்தைங்கள வந்து கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்களா, அந்த விஷயம் லாபமாக மாற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குரு கொடுப்பார். 2வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பேரே இல்லை, எனக்கு இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு இது வரைக்கும் குழந்தை உண்டாகலை, குழந்தை தாமதம் இருக்குது எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ராசியாக குழந்தை வரம் வேண்டி என்ன பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை ராசியாக உங்களுக்கு விருப்பப்படியான குழந்தைகளை கொடுப்பதற்கு குரு பார்க்குறாரு. குரு பார்க்க மட்டும்தான், குழந்தை கூட காரகத்துவம்னு எடுத்திங்கனாலே குரு தான் அங்கே வர்றார், அடுத்து தான் புதன் வருவார். அப்போ குரு வந்து உங்களுக்கு குழந்தை இந்த தடவை கண்டிப்பாக கொடுக்குறாரு. அது மேபி கொஞ்சம் ஹாஸ்பிட்டலைஸ் செலவு கொஞ்சம் இருக்கும், என்ன ஒரு ரொம்ப ஆழ்ந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக பணம் கிடைக்கிற மாதிரி, குழந்தைகள் கிடைக்கிற மாதிரி குரு பண்ணிடுவார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5வது இடத்துக்கு இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து, பூர்வீக புண்ணிய பலன்கள், அதே மாதிரி தாய் மாமன் பலம், காதல், காதலி, காதலன், காதல், இது அனைத்தும் வந்து உங்களுக்கு விருப்பப்படி மாற்றி அமைக்க குரு இந்த வாட்டி உங்களுக்கு 2 என்ன சொல்கிறது, உங்களோட பக்க பலமாக, ஏன்னா சனி அப்படிங்கிறது கொஞ்சம் பக்க பலம் இல்லை உங்களுக்கு, அப்படிங்கிற பட்சத்தில் குரு வந்து கடக லக்னத்துக்கு கடக ராசிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்போ நீங்கள் கஷ்டப்படும் போது பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார் இல்லையா, அப்படிங்கிறதுனால அவர் கெடுத்தா என்ன, சனி பகவான் கெடுத்தா என்ன, நான் உன்னை எப்படி காப்பாற்றுறேன் பாரு அப்படின்னு போட்டி போட்டுக்கொண்டு காப்பாற்றக்கூடிய விஷயம் என்னென்னா, காதல் திருமணம், காதல் மறுமணம், காதலன் காதகிட்டு இந்த சண்டை விழுகுதல், அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பூர்வீக சொத்து, தாய்மாமன் வீட்டில் ஏதாச்சும் சண்டை இருக்குது அப்படின்னா அது மாதிரி சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க பூர்வீகத்தில் வந்து ஒரு காலி இடமோ நிலமோ வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, அதே மாதிரி இந்த க்ரீன் பேஸ்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகியே வரப்போகிற ஒரு காலகட்டமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, கலத்திரபாவம், கடகராசிக்கு கரெக்டாக 7வது இடத்த குரு பார்த்து அந்த இடத்த வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க போகிறாரு.
அப்போ அது சனியோட மற்றொரு வீடு. எப்படியுமே அந்த இடத்த பார்க்குறதுனாலையும் சனியோட சில தாக்கங்களை கண்டிப்பாக குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்போட உங்களுக்கு செயல்படுறாரு. அப்போ திருமணத்திற்காக ஃபஸ்ட்டு களத்திரபாவன் எடுத்தாலே திருமணம் தாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ எல்லாரும் திருமணத்தை தான் சொல்லுவோம். இப்போ திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை இந்த சனி பயிற்சினால் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, உங்களுக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த சனி பயிற்சினால ஒரு கல்யாணம் வரைக்கும் வந்து அந்த திருமணம் வந்து சில மனஸ்தாபங்கள்னால கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அவங்களும் வேணான்னு சொல்லலை, நாங்களும் வேணான்னு சொல்லலை. என்ன செய்கிறது? மீடியேட்டர் வந்து பேச முடியல. ஒரு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பொதுவாக வந்து பேசி முடிக்க மாட்டுறாங்க அப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து பியூரியா மாதிரி ஒரு ஹெவனா மாதிரி இயல்பாகவே அந்த கல்யாணம் கூடி வர மாதிரி பண்ணும். தி சேம் ப்ராசஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே நடக்கும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே நடக்கும், பிரிந்த தம்பதிகளுக்கிடையும் நடக்கும். யாரோ சொல்லிட்டாங்க, யாரோ சொன்னாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் ஈகோவில் சண்டை போட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், நான் இதனால் வீட்டில் இருந்தால் தானே பிரச்சனை, நான் வேலையில் மாற்றம் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு போன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கெலாம் இது பெரிய நல்ல காலகட்டங்கள். திருப்பி வந்து சேரக்கூடிய அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி இந்த சிறு தூர பயணம், இடம் மாற்றம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இடம் மாற்றம் வந்து கண்டிப்பாக கொடுப்பார். உங்களுக்கு வந்து வேலை விஷயமாக இடமாற்றம் அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பதவி உயர்வோடு அது கிடைக்கும், ஆனால் அந்த பிளேஸ் எனக்கு பிடிக்கல அப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு டிமோட்டிவ் ஆகிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் விட்டுறாதீங்க. ஒன்ஸ் கடகராசிக்கு நீங்கள் அந்த மாற்றம் இடமாற்றத்தை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் வந்து வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி வந்து இரண்டாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லது எனக்கு ரெண்டு திருமணம் ஆயிடுச்சு, திருப்பி திருமணம் ஆகுமான்னு கேட்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது. இரண்டுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் வந்து 11 இடம் லிஸ்ட் ஆகுது. அப்போ இரண்டுக்கு மேற்பட்ட திருமணம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொன்று வந்து சில பேருக்கு வந்து ஒரு இடத்துல பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணுறேன், இருப்பினும் எனக்கு ஒரு எலி வலையானாலும் தனி வலை வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நானும் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். உங்கள் பார்ட்னர்ஷிப்போடையும் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகும், தனிப்பட்ட முறையிலையும் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகும். அப்போ ரெண்டுலேயும் ஒரு விஷயம் வந்து ஜெயிச்சு வரலாம். ஸோ இதெல்லாம் கடகராசிக்கு சொல்கிறோம். வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். சரி கடகராசி நேர்களே, இந்த லாப குரு ராஜயோகம் அதிர்ஷ்ட குரு அப்படி கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, லைஃப்பை வந்து அனுபவிங்க. ஸோ இது எல்லாம் இருந்தாலும் சனியினால் சில தாக்கங்கள் வரும், அது சனி பயிற்சி பலனில் நிறையா பரிகாரம் கொடுத்துருப்போம், அதில் பார்த்துக்கோங்க. இதில் வேணாம் இப்போ குருவுக்காக எந்த பரிகாரமும் கடகராசிக்கு இல்லை, ஏன்னா செம்ம சூப்பராக இருக்குது. ரெண்டாவது வந்து ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சங்கடம் அப்படிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து ஒரு சனிக்கிழமை ஒரு செருப்பு வாங்கி ஒரு முதியவருக்கு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை நீங்கள் பிஞ்சு செருப்பு, தச்ச செருப்பு, தச்ச கொடை, ரொம்ப பழைய வார்ட்ரோப்பில் ட்ரெஸ் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து வெளியில் விட்டறிஞ்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த குரு பயிற்சி பலனை வந்து நீங்கள் கேட்டுக்கிறீங்க. இருந்தாலும் ஒவ்வொரு கோச்சாரத்துலேயும் ஜோதிடராக நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ராசி பலன், ராசியை வைக்கக்கூடிய இந்த வருஷம் நமக்கு ராசியாக இருக்குமா, இந்த வருஷம் நமக்கு ராசியாக இருக்காதான் அப்படிங்கிற இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த பலன் வந்து குறைந்த பட்சம் வந்து ஒரு 15-20% தான். இதனால் கெடுதல்னோ இதனால் அதீத நன்மைனோ யாரும் மிகப்பெரிய ஒரு கனவையும் காண வேணாம், மிகப்பெரிய ஒரு வருத்தமும் அடைய வேணாம். உங்களோட விஷயத்தை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணோன்னா இந்த குரு பயிற்சி உங்கள் 12 ராசிக்கும் குரு எந்த கட்டத்தில் இருக்கார், நல்ல கட்டத்தில் இருக்காரா, யோகி அவயோகியோடு இருக்காரா, பாபர் சுபரோடு இருக்காரா, 3-6-12 இருக்காரா, இல்லை 3-6-8-12 இல்லைன்னா நல்ல திரிகோணம் வந்திருக்காரா. இப்போ ரிஷபராசிக்கெல்லாம் குரு ஓவர் வலுவடைஞ்சால் கெடுதல் தான் அது ரிஷப லக்னத்துக்கெல்லாம். ஸோ இதை குரு பயிற்சி சொல்லி அதனால் பெரிய பாசிபிலிட்டிஸும் நீங்கள் எதிர்பார்க்குறதும் நடந்துட போகிறது கிடையாது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா உங்களை மாதிரி எல்லோரும் ஜாதகம் வச்சுருக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் அவங்களுக்கு ராசியாச்சும் தெரியும்.
அந்த ராசிக்குரியவங்க இதை பார்த்து பயனடையணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு நோக்கமாகவும் இதை நாங்கள் கொடுக்குறோம். இப்போ ஜாதகம் வச்சுருக்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, குரு இந்த குரு பயிற்சி நடக்கிறப்போ உங்களுக்கு தப்பான தசாபுத்தி நடந்தாலும் அவ்வளோவா எடுத்து கொடுக்காது. இல்லை குரு வந்து கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது, இப்போ ரிஷபத்தில் பயணிக்கிறாரு அப்படிங்கிறது இந்த அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறோம். அஞ்சாம் இடத்துல வந்து வேற்றொரு கிரகத்தின் மேலே தான் அவரோட பார்வையை செலுத்துவார். அப்போ அஞ்சாம் பாவம் ஆக்டிவேட் ஆகிறதோட அந்த கிரகமும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ நம்ம ஒருவேளை அது கடனுக்குரியவர், ஒரு ஆறாம் பாவத்துக்குரியவர் வந்து அங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் பார்க்கும் பொழுது அந்த இடம் கடன் அடையலாம், இல்லை வேறு யாரோட பாவரோட சேர்ந்துருக்கும்போது கடன் கூடலாம், கடன் பிரச்சனைகள் கூடலாம். அப்போ இந்த குரு பயிற்சி உங்கள் தசாபத்திக்கு நல்லா இருக்கா, உங்களை லக்ன சுபர் அசுபருக்கு நல்லா இருக்கா, எந்தெந்த இடத்துல எல்லாம் குரு பார்க்க நிற்கிறாரு, குரு பார்க்க எந்தெந்த பயணிக்கிற எந்தெந்த கிரகம் வலுப்பெறுது அப்படிங்கிறதான் உங்கள் சுயஜாதகத்தை எடுத்துக்கோங்க. பக்கத்தில் உள்ள ஒரு ஜோதிடரிடமோ இல்லை உங்களுக்கு தெரிந்த நம்பிக்கையான ஜோதிடரிடமோ காட்டுங்க, பலன் பெறுங்க. நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.